மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் இன்று உனக்கு கேட்குதா இறைவனின் குரல் இன்று உனக்கு கேட்குதா திரும்பி வா மனம் திரும்பி வா இறை இயேசுவின் பதம் விரைந்து வா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு ஆண்டவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் அனுதினமும் காணுகின்ற பல காட்சிகள், கேள்விப்படுகின்ற பல காரியங்கள், நாங்கள் சந்திக்கின்ற அல்லது பங்கெடுக்கின்ற பல நிகழ்வுகள், ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரத்தை நாங்கள் பார்க்கிறோம். வழிநடத்தும் கரம், எச்சரிக்கும் கரம், அரவணைத்து எங்களை பலப்படுத்துகின்ற கரம் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுதும் மரத்து போன இதயம் கொண்டவர்களாய் பல சமயங்களிலே உம்முடைய எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்ற தவறுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு காலத்தின் தோற்றங்களை பற்றி கணிக்க முடிகிறது, ஆனால் இந்த காலத்தை காலத்தினுடைய நிலைகளை உணர்ந்து நீர் என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை குறித்து நாங்கள் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது ஆண்டவரே எவ்வளவு பரிதாபத்திற்குரியது. அந்த எச்சரிக்கை உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எச்சரிக்கை உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வழிநடத்தும் தெய்வமே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 12:56. இயேசு அவர்களிடம், வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பிற்குரியவர்களே, மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவது, வழிகாட்டுவது, யோசனை சொல்லுவது, இவைகளில் நம்மில் பலர் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் சொல்லுகின்ற அதே யோசனை, அதே அறிவுறுத்தல், அதே வழிகாட்டல், இவைகளை நாமே நம்முடைய கையில் எடுத்துக்கொண்டு நாம் ஏன் கடவுளுடைய பிரசன்னத்தை எல்லா மனிதர்களிலும் உணர்வதில்லை? ஏன் கடவுளுடைய கரங்கள் இருப்பதை நாம் எல்லா வேளைகளிலும் அறிந்து கொள்வதில்லை? அதுதான் பரிசேயத்தனம், அதுதான் பரிசேயத்தனம். வானின் தோற்றத்தையும் நிலத்தின் தோற்றத்தையும் கண்டு ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கிறார்கள். மனுமகன் வந்திருக்கிறார், மனம் மாற அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த இயேசுவில் தான் உண்மையான மெசியா உள்ளடங்கி இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. என்பதை போலத்தான் நாமும் கூட. அது பெருமையா? நம்மை வழி நடத்துகின்ற பெருமையா அது? சிந்தித்து பார்க்க வேண்டும். God bless you. Praise the Lord.